Now we see rule number 8. இது வீடியோ எடுக்க எடுக்க கட் ஆயிடுச்சு. ஸோ சேம் வி ப்ரொசீட். இங்கே ரூல்ஸ் வந்து நமக்கு 2 அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த 2 அப்படின்னு வந்தால் இந்த பார்த்தீங்கன்னா இங்கே ரிசல்ட்டு பிஃபோர் இட் காஸ் ஆஃப்டர் இட். இதில் இந்த 2 வர்றப்போ இந்த அண்டுன்னு போட்டுட்டு இது ரிசல்ட்டு காஸும் சேமாக இருக்குது. போன இதில் வைசஸாக மாறி வந்தது இல்லையா. பட் இந்த சென்டென்ஸில் ஃபார் அப்படின்ட்டு இருந்தது. ஃபார் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். பட் இதில் வந்து இந்த 2 வர்றப்போ எந்த சேஞ்சஸும் இல்லை. ஜஸ்ட்டு 2 எடுத்துகிட்டு அண்டு போடுறோம். தட்ஸ் ஆல். மற்றபடி இதை கூட மறந்துடும். ரீசன் காஸ்ட்டு இதெல்லாமே மறந்துடும். சார் ரிசல்ட்டு காஸ்ட் இதெல்லாம் மறந்துடும். ஷீ கேம் ஹியர் டு மீட் மீ. கேம் பாஸ்டன்ஸ். பாஸ்டன்ஸ் வர்றதுனால மீட்டுக்கு பதில் மெட் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இந்த 2 எடுத்துகிட்டு அண்டு. தட்ஸ் ஆல். ஹியர் இந்த 2 எடுக்கிற அண்டு போடுற மீட் என்னாயிரும் மெட் அப்படின்னு சொல்லி மாறிடும். நவ் செகண்ட் ஒன். சி ஸ்டடிடு ஹார்ட் டு கெட் குட் மார்க்ஸ். இந்த 2 எடுத்துரு. அதுக்கு பிறகு என்ன போடணும்? அண்டு. ஸோ 2 எடுத்துகிட்டு அண்டுன்னு போட்டுட்டோம் கன்ஜஷன். இந்த கெட் அப்படிங்கிறது காட். பிகாஸ் ஸ்டடிடு என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸ். சின்ஸ் இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ் யூ ஆர் யூஸிங். இன்ஸ்டெட் ஆஃப் கெட் யூ ஆர் ரைட்டிங் காட். அண்ட் காட் குட் மார்க்ஸ். தென் ரூல் நம்பர் 9. இன் தி ஈவெண்ட் ஆஃப் தென் ஐஎன்ஜி ஃபார்ம். இது வந்ததுன்னா இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸில் இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது. பர்சன் தென் மஸ்ட் நாட் பி அப்ஜெக்டிவ் ஆர் அதர்வைஸ் தென் பர்சன் வில் நாட் பி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ரூல்ஸ் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துட்டு இந்த ரூல்ஸ் படி இதை வந்து நம்ம எழுதணும். ஸோ இந்த ரூல்ஸ் நல்லா பார்த்துக்கோ. பர்சன் மஸ்ட் நாட் பி அப்ஜெக்டிவ் ஆர் அதர்வைஸ் பர்சன் வில் நாட் பி. இந்த ரூல்ஸ் படி எழுதணும். க்வெஸ்சன் என்ன இருக்குது? இன் தி ஈவெண்ட் ஆஃப் பீயிங்னு இருக்குது. ஸோ ஹியர் யூ ரைட் இன் தி ஈவெண்ட் ஆஃப் பீயிங். ஸோ இன் தி ஈவெண்ட் ஆஃப் பீயிங் லேட். இப்போ நம்ம ஆன்சர் எழுதணும். யூ வில் நாட் பி அலௌடு. யூ இந்த பர்சன் இருக்கு இல்லையா, இந்த பர்சன் அப்படிங்கிறதுக்கு எதை எழுதிட்டோம்? யூ எழுதிட்டோம். இந்த வில் நாட் பி அலௌடுன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இப்போ மாற்றணும். ஸோ இப்போ பாரு, இந்தி ஈவெண்ட் ஆஃப் பீயிங் லேட் யூ வில் நாட் பி அலௌடுன்னு இருக்கு இல்லையா. இதில் அப்படி இந்தி ஈவெண்ட் ஆஃப் பீயிங் வரைக்கும் இதை அப்படியே எழுதிடும். எடுத்துட்டு நம்ம என்ன எழுதணும்? இந்த ஸ்ட்ரக்சர் படி இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு பர்சன் இருக்குது. பர்சனுங்கிற இடத்துல என்ன எழுதணும்? யூன்னு எழுதணும். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? மஸ்ட்டு இல்லையா. ஸோ ஹியர் யூ ரைட் மஸ்ட். தென் நெக்ஸ்ட்டு வந்து நாட் பி. ஸோ யூ மஸ்ட் நாட் பி. தென் யூ மஸ்ட் நாட் பி. அடுத்தது வந்து அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ் என்ன இந்த இடத்துல? லேட். லேட் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ். ஸோ யூ மஸ்ட் நாட் பி லேட் எழுதிட்டோம். அடுத்தது என்ன கண்டிஷன் என்ன எழுதணும்? ஆர் அதர்வைஸ். ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் அதர்வைஸ். தென் எகெயின் பர்சன். பர்சன் யார்? யூ. தென் இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சர் படி அப்படியே எழுதுகிறோம். யூ வில் நாட் பி அலௌடு. அங்கே இருக்கு அதை பார்த்து அப்படியே எழுதி அலௌடு டு அட்டன் த மீட்டிங் அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் நம்ம புதுசாக பண்ணியிருக்கோம்? இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் படி இங்கே மஸ்ட்டு நாட் இருக்குது இல்லையா. தென் இந்த அப்ஜெக்டிவ் வந்து எழுதியிருக்கோம். தென் அதர்வைஸ் அப்படிங்கிறது கன்ஜெஷனில் வரக்கூடியது. இங்கே வில் நாட் பி. அதுக்கப்புறம் இந்த தேர்ட் ஃபார்ம் இதுவும் அதே தான். ஸோ த செகண்ட் சென்டென்ஸ் இஸ் இன் தி ஈவெண்ட் ஆஃப் பீயிங் லேசி வாட் இஸ் கிவன் இஸ் சிம்பிள் சென்டென்ஸ். யூ வில் நாட் பி அலவுட் இன் த டீம். இப்போ நம்ம இது என்னவா மாற்றணும்? காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றணும் இல்லையா. ஸோ இந்த இந்தி ஈவெண்ட் ஆஃப் அப்படிங்கிறது அப்படியே எழுதிட்டு இந்த ஸ்ட்ரக்சர் படி நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? பர்சன் இல்லையா. பர்சன் அப்படிங்கிறப்ப இங்கே என்ன எழுதணும்? யூ. தென் இங்கே என்ன இருக்குது? மஸ்ட் நாட் பி. ஸோ ஹியர் யூ ரைட் யூ மஸ்ட் நாட் பி. ஸோ யூ மஸ்ட் நாட் பி அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ் என்ன இந்த இடத்துல? லேசி. ஸோ யூ மஸ்ட் நாட் பி லேசி. தென் அதர்வைஸ்.
ஹியர் யூ யூஸ் அதர்வைஸ் அதர்வைஸ் அப்படிங்கிறத எழுதிடு. இது வந்து அதர்வைஸ். அடுத்தது நெக்ஸ்ட்டு இங்கே பர்சன். ஸோ யூ வில் நாட் பி இல்லையா. ஸோ வில் தென் நாட் பி அலவுட் இந்த டீம். ஸோ இப்போ நம்ம எழுதுனது என்ன டென்ஸு, என்ன சென்டென்ஸ், காம்பவுண்ட் இல்லையா. இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்.